பூச்சி அருங்காட்சியகம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஒரு பெரிய பெருமைக்குரியது. இந்தியாவின் முதல் பூச்சி அருங்காட்சியகம். பொதுவாக ஒரு அருங்காட்சியகம் இந்தியாவில் 1875 ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிறகு பூச்சிக்கு என்றே தனியாக ஒரு அருங்காட்சியகம் என்றால் இது மட்டும்தான், வேறு எங்கேயுமே கிடையாது இந்தியாவில். இது 2013 ஆரம்பிக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசிலிருந்து 2,10,00,000 ரூபாய் செலவிலும், மேலும் 3,00,00,000 ரூபாய் பல்கலைக்கழகத்தின் செலவிலும் கட்டப்பட்டுள்ளது. பூச்சி அருங்காட்சியகம் 6,000 சதுரடி கொண்டது. பூச்சிகள் எவ்வளோ நல்லது, எவ்வளோ நன்மை செய்கிறது என்கிறதை அவர்கள் உணர வேண்டும், அதற்காக தான் இது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் குழந்தைகள் நிறைய பேர், பள்ளி குழந்தைகள் மேலே நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து படிக்கிறதுக்காக விரும்புகிறாங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங்க்கு விரும்புகிறாங்க. இந்தியாவில் வந்து இன்னும் நிறைய உயிரியல் சம்பந்தமான ஆராய்ச்சி வந்து மேற்கொள்ள வேண்டும். அதற்கு போய் யானையோ குதிரையோ வச்சு நான் வந்து உயிரியல் பற்றி நம்ம வந்து அவங்களுக்கு விளக்க வேண்டியதில்லை. பூச்சிகள் வந்து எளிதாக கிடைக்கிறது. அதை பற்றி அவர்கள் தெரிந்து கொண்டால் இன்னும் உயிரியல் பற்றி ஆர்வம் அதிகமாகும். இப்பூச்சி அருங்காட்சியகம் பொதுவாக குழந்தைகளுக்கு, கல்லூரி மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், பொதுமக்கள், அப்புறம் உழவர்கள் அனைவருக்குமே இது வந்து பூச்சிகளின் நன்மை பற்றி எடுத்துக்கூறிய வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளது. முன்பகுதியில் ஒரு பெரிய வாகை மரத்தில் அனைத்து வகையான பூச்சிகளும் செதுக்கப்பட்டுள்ளது. இந்த மரம் தம்மம்பட்டி என்ற ஒரு இடத்திலிருந்து செதுக்கப்பட்டது. உலகத்தில் வேறு எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு மரத்தில் இப்படி ஒரு பூச்சிகள் பற்றிய சிற்பம் காண முடியாது. அதே மாதிரி இதில் வந்து நிறையா கலை சார்ந்த பூச்சிகளை வைத்து கலை சார்ந்த பொருட்களும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. உள்ளே வரும்போது பின்னாடி இருப்பவர் வந்து இது வயலின் மேண்டஸ் என்று சொல்வார்கள். இதுக்கு தமிழில் சொல்லணும்னா இது வந்து ஒரு இறைவிலுங்கி. இந்த மேண்டஸ்ங்கிறது ஒரு இறைவிலுங்கி. தமிழில் கும்புடு பூச்சி, மலை கும்புடு பூச்சி இருந்தால் மழை வரும் என்று சொல்வார்கள். எப்போதும் இந்த ஜுராசிக் பார்க் படம் வந்ததோ எந்த அறிவியல் அருங்காட்சியகம் எங்கு போனாலுமே ஒரு டைனோசர் வந்து அங்கே இருக்கும். அந்த கான்செப்டை மாற்றிட்டு பூச்சி வந்து நம்மளுக்கு வணக்கம் சொல்கிற மாதிரி, இதுக்கு இங்கிலீஷில் வந்து ப்ரேயிங் மேண்டஸ், தட் இஸ் கும்பிடு பூச்சிங்கிறது கும்பிடு சொல்கிற மாதிரி, எல்லாரையும் வரவேற்கும் வண்ணம் இது கும்பிடு சொல்லி வரவேற்கும் வண்ணம் இது இங்கே அமைக்கப்பட்டுள்ளது. இப்பூச்சி அருங்காட்சியகம் 7 பிரிவுகளாக அமைக்கப்பட்டுள்ளது. முதலில் உள்ளது வந்து இது வந்து பூச்சிகள் எத்தனை வகை உள்ளது என்பதை பற்றி, நான் தற்போது நிற்கக்கூடிய இடம் வந்து அந்த எவ்வளோ பூச்சிகள் உலகத்தில் உள்ளது என்பதை குறிப்பிடும் இடமாக உள்ளது. அதுக்கு அடுத்தது உயிரியல், அந்த பூச்சியோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அதோட புழு, முட்டை, கூட்டுப்புழு அதை பற்றி குறிப்பும் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதுக்கு அடுத்து உலகிலே பார்த்திங்கன்னா பூச்சிகள் தான் எல்லா உயிர் ஜீவராசியோடு அதிகமாக இருக்கிறது வந்து பூச்சிகள் தான். அதுக்கு முக்கிய காரணம் வந்து அதுகளுக்கு பறக்கும் தன்மை உள்ளது. இன்னும் சொல்ல போனால் உயிரினங்களிலே முதலாக பறந்தது வந்து பறக்கும் தன்மை கூடியது பூச்சிகள் தான், அதுவும் தட்டான். ஸோ அதனால் அது எங்கே போனாலும் அதால் வந்து உழைத்து கொள்ள முடியும். அதுக்கு அதிகமான சாப்பாடு உணவுகள் வந்து மொனார்க் வண்ணத்து பூச்சி என்று சொல்வார்கள். இது அமெரிக்காவிலும் கனடாவிலும் காணப்படுகிறது. இதை மக்களுக்கு, இங்கே உள்ளவர்களுக்கு அதை காமிக்கணுங்கிறதுக்காக வெளிநாட்டிலிருந்து தனியாக அதுக்கு வந்து அனுமதி பெற்று அதை வந்து இங்கே வச்சுருக்கோம். மொனார்க் வண்ணத்து பூச்சி வந்து கனடாலேயும் அமெரிக்காலேயும் எப்போ வந்து பனிக்காலம் வருதோ அப்போ வந்து ஃபுல்லாக வந்து பனிக்கட்டிகள் இருப்பதனால் தாவரம் எதுவும் இருக்காது சாப்பிட்றதுக்கு. அதனால் என்ன செய்யணும், அந்த வண்ணத்து பூச்சி வந்து மெக்சிகோவுக்கு பறந்து வரும். ஸோ 1-5 மாதமாக இது வந்து இந்த வண்ணத்து பூச்சிகள் வந்து கனடாவில் வந்து அமெரிக்காவில் வந்து மெக்சிகோவுக்கு பறந்து வரும். நம்ம நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். ராத்திரி நேரங்களில் பார்த்தா அது எல்லாமே மரத்து மேலே அடை அடையாக உட்கார்ந்துருக்கும். அதுக்கப்புறம் திருப்பியும் மெக்சிகோ நாட்டை சேர்ந்து போகும். அங்கே 6 மாதம் கழித்ததுக்கு பின் இங்கே அமெரிக்காவில் எப்போ அந்த வசந்த காலம் வருகிறதோ அப்போது திருப்பியும் வந்து அங்கேருந்து இடம்பெயர்க்கும், எங்கே மெக்சிகோலேருந்து அமெரிக்காவுக்கு. ஸோ இந்த மாதிரி இன்னொரு அதிசயம் என்னென்றால் தட்டான்கள், நம்ம எப்போதும் வயல்களில் காணும் தட்டான்கள் பார்த்தா உலகை சுற்றும் அளவுக்கு ஒரு வகை பூச்சி உண்டு. அது இந்தியாவிலேருந்து செச்சலஸ் போய் செச்சலஸ்லேருந்து
மால்டீவ்ஸ் போய் அங்கேருந்து மொசாம்பிக் நாடு ஆப்பிரிக்காவில் உள்ள மொசாம்பிக் நாடு சென்று திருப்பும் இந்தியா வந்து சென்றடைகிறது. அதே மாதிரி உலகத்திலே வந்து மிக ரொம்ப மோசமான ஒரு மிருகம் அப்படின்றால் லோகஸ்ட் என்ற வெட்டுக்கிளி. இது பார்த்திங்கன்னா சூரியனை மறைக்கும் வண்ணம் அடையடையாக பறந்து எதையெல்லாம் பச்சையாக இருக்கிறதோ அது எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் மழித்து விட்டு செல்லும். இதை பார்த்து நம்ம பீதி அடைவது உண்டு. இந்தியாவுக்கு வந்து ராஜஸ்தான் வரை வந்து சென்று வரும் ஒவ்வொரு வருடமும். அடுத்த பகுதி வந்து நன்மை செய்யும் பூச்சிகள். அதில் வந்து பட்டுப்புழுக்கள், என்னென்ன வகையான பட்டுப்புழுக்கள் இங்கே உள்ளது, இந்தியாவில் உள்ளது என்பதை பற்றி விவரங்கள் கொடுத்துள்ளோம். அடுத்ததாக தேனீக்கள் பற்றி, அதே மாதிரி இந்தியாவில் உள்ள அனைத்து வகை தேனீக்கள், தேனீயினால் நம்மளுக்கு உண்டாகும் பயன்கள், தேனை தவிர வேறு என்னெல்லாம் தேனீயிடமிருந்து நம்மளுக்கு நன்மை பெற முடியும் என்பதை பற்றியும் இங்கே அமைத்துள்ளோம். அதே மாதிரி அரக்கு பூச்சி என்று சொல்வோம். ஸோ அதிலிருந்து அந்த அரக்கு பூச்சியிலிருந்து நம்மளுக்கு கிடைக்கும் பயன்கள் பற்றியும் இங்கே விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வேண்டாத செடிகளை களை என்று சொல்வோம். அது மாதிரி இப்போ உட்லேண்ட்ஸ் ஹோட்டல், சென்னையில் இருக்கும் உட்லேண்ட்ஸ் ஹோட்டல்கிட்ட வந்து வெள்ளைக்காரர்கள் ஆட்சி புரிந்தபோது அதில் வந்து சப்பாத்தி களி செடியை வந்து தனியாக கொண்டாந்து வளர்த்தார்கள். ஏன்னா அந்த சப்பாத்தி களியில் ஒரு வெள்ளை கலர் மாவு பூச்சி வரும், அந்த மாவு பூச்சியிலேருந்து ஒரு திரவம் எடுப்பார்கள், அது வந்து சிவப்பு நிறமாக இருக்கும். அது வந்து திராட்சை பலரசத்திற்கு நிறமூட்டுவதற்காக இந்த இதிலிருந்து உள்ள கலர், இதில் உள்ள நிறத்தை வந்து அந்த பூச்சியிலேருந்து எடுப்பார்கள். அதற்கு முன்னாடி ஸ்பெயினில் வந்து இந்த கலர் சேர்க்கப்பட அந்த பொருள் வந்து ஸ்பெயினில் தான் அதிகமாக அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ எங்கெல்லாம் இந்த அவங்க பிரிட்டிஷ்காரங்க எங்கே போனாங்களோ எல்லா இடத்துலையும் இந்த சப்பாத்தி களியை வந்து அவங்க, அந்த பூச்சி வந்து சப்பாத்தி களியில் தான் வளரும். ஸோ தப்பான ரகமான சப்பாத்தி களியை சென்னையில் வந்து அவங்க வந்து பயிரிட்டாங்க. இதனால் இந்த சப்பாத்தி களி வந்து நம்மளோட விளைநிலங்களையும் ஊடுருவிட்டது. பிறகு திருப்பியும் அந்த சப்பாத்தி களியை நம்மளோட இருந்து வெளியேற்றுறதுக்கு திருப்பியும் ஒரு பூச்சி தான் உதவி இருக்கிறது. அதே மாதிரி நம்ம நீர்நிலைகள் பார்த்தால் ஆகாய தாமரை உள்ளது. ஆகாயம் தாமரையும் ஒரு களைச்செடி தான். வைசராய் அவங்களோட மனைவி வந்து அந்த ஆகாய தாமரை பூ அழகாக இருப்பதால் அதை வந்து நம்மளது ஏதோ ஒரு பெங்காலில் உள்ள ஏதோ ஒரு நீர்நிலையில் வந்து முதலாக அறிமுகப்படுத்தினார்கள். பிறகு அது எல்லா இடங்களிலும், இப்போ எல்லா நீர்நிலைகளிலும் இந்த ஆகாய தாமரை உள்ளதனால் அது பெரும் பிரச்சனையாக உள்ளது. அதை அழிக்கவும் பூச்சி உதவுகின்றது. அதே மாதிரி பார்த்தீனியம் வந்து யாரும் தனியாக கொண்டு வரலை, அது வந்து கோதுமை விதையோடு சேர்ந்து வந்ததுனால எங்கெல்லாம் வந்து ரயில் வண்டி போகுதோ அங்கெல்லாமே பார்த்தீனியம், ஏன்னா அந்த கோதுமை எங்கெல்லாம் ஏற்று சென்றதோ அங்கெல்லாம் பார்த்தீனியம் பரவ ஆரம்பித்தது. அதை கட்டுப்படுத்தவும் பூச்சி உதவுகின்றது. இது மாதிரி இந்த நன்மை செய்யும் பூச்சிகள் பற்றி இன்னொன்று சொல்லணுன்னா, பயிர்களை தாக்கக்கூடிய பூச்சிகளை உண்ணும் பூச்சிகளை நன்மை செய்யும் பூச்சிகள் என்று சொல்லணும். அதில் இறைவிலகிகள் அல்லது ஒட்டுணிகள் ரெண்டு வகை உள்ளது. அதை பற்றிய விவரங்களும் இதில் கொடுத்துள்ளோம். அதுக்கு அடுத்தது ரெண்டு பகுதி உள்ளது, அது வந்து பயிர்களை தாக்கும் பூச்சிகளை பற்றியன விவரங்கள் இப்பூச்சி அருங்காட்சியகத்தில் அமைந்துள்ளது. பூச்சியில் சார்ந்த கலாச்சாரம் வெவ்வேறு நாடுகளில் எப்படி பார்க்கப்படுகிறது என்பதை கொடுத்துள்ளோம். அதில் முதலாக பூச்சிகளின் உடம்பு முழுவதும் புரத சத்து அதிகமாக உள்ளதால் அதை வந்து நிறைய பேர் சாப்பாடாக சாப்பிடுகிறார்கள், பூச்சியை வறுத்து சாப்பிடுகிறார்கள், சமைத்து சாப்பிடுகிறார்கள். தமிழ்நாட்டிலே ஈசலில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆனைமலை பக்கத்துலலாம் வந்து அவங்க அதை தனியாக ஒரு விளக்கு வச்சு கீழே வச்சு அதை பிடிச்சி அப்புறம் வறுத்து சாப்பிட்றாங்க. மதுரை சந்தையில் கூட வந்து ஈசலில் வந்து வறுத்து விற்கிறாங்க, பொறி விற்கிற மாதிரி. இங்கே இதுவரையும் வந்து 70,000 பேர் வந்து இந்த பூச்சி அருங்காட்சியகம் இதுவரையும் வந்திருக்காங்க. 2018லேருந்து பொதுமக்கள் பார்வைக்காக இது திறக்கப்பட்டுள்ளது. அதிலிருந்து இதுவரையும் ஒரு 75,000 பேர் இங்கே வந்து பார்த்து கண்டுகளித்துள்ளனர். இப்போ இது வந்து கல்வி நிலையங்கள் வருபவர்களுக்கு 30 ரூபாயும் பொதுமக்களுக்கு 50 ரூபாய் என்ற வண்ணத்தில் நுழைவு சீட்டு கொடுக்கப்பட்டுள்ளது. பிறகு பூச்சி ஜோசியம் என்று ஒன்று வச்சுள்ளோம். ஒருவேளை இங்கே பூச்சி அருங்காட்சியகத்தில் உள்ள அனைத்தையும் பார்த்துவிட்டு சந்தோஷம் இல்லை என்றால் பூச்சி ஜோசியத்துக்கு ஒரு சின்ன ஒரு அட்டை கொடுப்போம். அதில் வந்து அவங்களோட புகைப்படம் எடுத்து ஒரு 2 வரிகள் அவங்கள பற்றி கொடுக்குற மாதிரி ஒன்று கொடுத்துருக்கு. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கரையான் புத்து என்ன நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் அதை பற்றி விவரங்கள் கொடுத்துள்ளோம். பிறகு
தேனீக்கள் வகையாக என்னென்ன தேனீக்கள் இங்கே உள்ளதோ அதை எப்படி வளர்க்கிறோம் என்பதற்கும் அங்கங்கே வச்சு வருபவர்கள் காண்பிக்கிறோம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் என் சித்ரா அவர்களை 0978681067 83 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.